பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு ஃபிஷ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், கரெக்டுங்களா? ஃப்ளோரானோட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஃப்ளோரானோட அப்டேட் வீடியோ தான் இது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னென்ன ஃபீட் பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் ஹம்ப் வந்து 2 டேஸில் வந்து அந்த க்ரோத் காட்டுது, ஸோ வாட்டர் குவாலிட்டி எப்படி இருக்கணும், ஸோ என்ன ஃபுட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃப்ளோரான் பற்றின வீடியோ தான் இருக்கும். சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோஸில் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம ஒரு ஃப்ளோரான் ஃபார்ம் பண்ணியிருந்தோம் பார்த்துருப்பீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஓப்பனிங்காக இந்த 22nd வந்து புதுசாக வந்து ஃபார்மை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மோட வீடியோ வந்து இன்னும் 2 டேஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ 22nd போய் வீடியோ பண்ணுவேன், அது வந்து நெக்ஸ்ட் டேவே நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கான அப்டேட்டும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வரப்போகிற ஃப்யூச்சர்ஸ் வீடியோவில் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த ஃபிஷ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம 1 வீக் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஸ்ரீ கணபதி அக்வேரியம்லேருந்து. ஸோ இது வாங்கும்போது எப்படி இருந்ததுன்னு சொல்லி வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன், சாரி பிக்காக அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த பிக்கில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா வாங்கும்போது ஹெட் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா 1 வீக்கோட க்ரோத்து. ஸோ இந்த 1 வீக்கில் நான் என்னெல்லாம் பண்ணி ஹெட் பாப் பண்ணேன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஃபுட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ எப்படியெல்லாம் ஹம் க்ரோத் பண்ணியிருக்கேன், ஸோ என்னென்னலாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி அந்த வீடியோ கைடன்ஸுக்கான வீடியோ தான் இது. ஸோ நான் இங்கே என்ன வாட்டர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கேன் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து போர் வாட்டர் அப்படி இல்லைனா வந்து ஆரோ வாட்டர், கேன் வாட்டர் யூஸ் பண்ண முடியும்னாலும் நீங்கள் கேன் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கேன் எடுக்கிற இடத்துலையே போயிட்டு 10 ரூபீஸ் கொடுத்து வாட்டர் பிடிச்சிட்டு வருவேன். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் அதே பண்ணிக்கோங்க. ஸோ காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா கிராவல்ஸ் வந்து நான் ரெட் சிப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பேஸ்டில் என்ன சிப் இருக்கோ அது யூஸ் பண்ணுங்கள், அப்படிலாம் நேச்சுரல் கிராவல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபிஷ்ஷோட கலரேஷன் வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா நான் இன்டர்னல் ஃபில்ட்ரு தான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நான் நைட் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ்க்கு மட்டும் ஆன் பண்ணுவேன். மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு தான் எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு இருக்கிறதே வந்து ஃபில்ட்ரேஷன் மீடியாவுக்கு போதுமானது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஃபில்ட்ரு வந்து 2 ஹவர்ஸ்க்கு மட்டும் போட்டுக்கோங்க, ஏன்னா வந்து டேங்கில் இருக்க வேஸ்ட்லாம் வந்து எக்ஸஸ் வேஸ்ட்லாம் அதை க்ளீன் பண்ணிவிடும். கிராவல்ஸ் போடுறதுனால வந்து வேஸ்ட்டு வந்து சஸ்டெயின் ஆகாமல் கிராவல்ஸ்க்குள்ளே போயிடும். ஸோ வந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இதுவே நீங்கள் பாட்டம் டேங்க் வச்சுருந்தா உங்களுக்கு இஷ்யூஸ் வரும். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஆம்பர்து வந்து ரெட் கலர் பேக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 180 or 200 வருது குளத்தூர் ப்ரைஸ் படி. மற்ற ஷாப்ஸ்லாம் எனக்கு தெரில, குளத்தூரில் வந்து 200க்குள்ளே தான் வருது. ஸோ நான் ஆம்பர் தான் ஃபீட் பண்ணுறேன். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் 10 பில்லெட்டு நைட்டு 10 பில்லெட்டு, சரிங்களா? ஸோ 10 பில்லெட்டாக நான் மார்னிங்கும் நைட்டும் ஃபீட் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் வந்து ப்ரான்ஸ் ஃபீட் பண்ணுவேன், அப்படி இல்லைனா வந்து லிவர், சிக்கன் லிவர், அப்படி இல்லைனா பீஃபோட ஹார்ட் அந்த மாதிரிலாம் ஃபீட் பண்ணால் உங்களுக்கு வந்து க்ரோத் நல்லாயிருக்கும், ஹம்ப்பும் வந்து செம்மையாக இன்க்ரீஸ் ஆகும், கலரேஷனும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும், சரிங்களா? ப்ரான்ஸ்லாம் ஃபீட் பண்ணிங்கன்னா கலர்லாம் வேறு லெவலில் தூக்கிட்டு போயிடும். ஸோ இந்த சில்லி ரெட்டு SRDலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ப்ரான்ஸு இந்த மாதிரி லிவர்ஸ்லாம் ஃபீட் பண்ணிங்கன்னா, ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா லைவ் ஃபீடு வந்து நான் ஃபீட் பண்ணுறது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிளட் வார்ம்ஸ் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம், அதுவும் வந்து ஹெல்த்தி தான், சரிங்களா? ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் வந்து பார்ட்டிஷன் போட்டு ஃபீமேல் ஃபிஷ் வந்து பக்கத்திலே வச்சுருப்பேன். நான் ஃபீமேல் ஃபிஷ் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதோடய ஃபெர்டிலிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், ஸோ ஃபிஷ்ஷோட அக்ரெஷன் லெவலும் வந்து உங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ இது பண்ணுறதுனால ஃபிஷ்ஷு ஹெல்த்தியாக இருக்கும். கூட ஒரு ஃபீமேல் ஃபிஷ் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அதோட நான் சொன்ன மாதிரி ஃபெர்டிலிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் ஹேச் ரேட்டு நல்லாயிருக்கும், ஃபிஷ்ஷு ஆக்டிவாக இருக்கும், சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபிஷ் வந்து பார்த்தோன்னே ஒரு மாதிரி டான்ஸிங் ஸ்டைல்லாம் கொடுக்கும் ஃபீமேல் ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே. ஸோ அது வந்து அதோட ஹாப்பியாக இருக்கிறத காட்டிக்குது, சரிங்களா? ஸோ வந்து அது வந்து ஃபீமேல் ஃபிஷ்ஷை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அக்ரெஷனாக இருக்கும்.
ஸோ இப்படி இருக்கும்போது உங்கள் ஃபிஷ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பார்ட்டிஷன் போட்டு பக்கத்தில் ஃபீமேல் ஃபிஷ் விட்டுருங்க. ஸோ அதனால் என்ன ஆகுனா உங்கள் ஃபிஷ் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு நல்லா வந்து க்ரோத் கிடைக்கும், ஃபிஷ்ஷோட க்ரோத் வந்து நல்லா கிடைக்கும். அந்த மாதிரி இம்யூனிட்டி லெவலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஃபிஷ்ஷோட. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் ஃபிஷ்ஷை வந்து பக்கத்துலேயே எப்போவுமே வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ப்ரீடிங் அப்போ வந்து நீங்கள் என்ன ஃபிஷ் வச்சுருக்கீங்களோ அது கூட ஆப்போசிட் ஜெண்டர் போட்டு நீங்கள் ஃபீமேலில் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்டினா கேஎம்எல் அப்படின்னா ஜிபி ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் போட்டு கூட ப்ரீட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து ஜிபி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ப்ரீடு கிடச்சா நீங்கள் அதை வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இப்போ எஸ்ஆர்டியே நல்ல குவாலிட்டி எஸ்ஆர்டி கொடுத்து நீங்கள் வந்து ப்ரீடிங் கூட ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஃபீமேல் ஃபிஷ் இருந்தால் பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஃபீமேல் ஃபிஷ்ஷை வந்து பார்ட்டிஷனில் போட்டு வைக்க சொல்கிறேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட லைட்னிங். ஸோ லைட்டிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிங்க் லைட் யூஸ் பண்ணுவேன் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு. ஒயிட் லைட்டும் வச்சுக்கோங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு ஏதாச்சும் டிசீஸ் வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான் ஒயிட் லைட் யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டிசீஸ் வந்த மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் கொடுத்து சரி பண்ணலாம். பிங்க் லைட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட கலரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ரெட் சிப்ஸு பிங்க் லைட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட கலரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக தான் நான் அதை சொன்னேன் சரிங்களா. ஸோ ஃபுட்டும் மெயின் ரீசன், அப்புறம் லைட்டு, அப்புறம் கிராவல்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நான் சொன்ன ப்ரொசீஜர் படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபிஷ்ஷோட க்ரோத் நல்லாயிருக்கும். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரேஷனும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் சரிங்களா. தென் பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு ரப்பர் பேண்ட் வச்சுருக்கேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து விளையாடுறதுக்கு தான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹேண்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எதுக்காக ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் வந்து வார்ம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது அது உங்களை ஃபாலோ பண்ணி வரும். ஸோ இதனால தான் நான் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுறேன். சில பேர் பென்னு கையிலேயே வச்சு கூப்பிடுவாங்க. ஸோ அதோட நீங்கள் இந்த ரப்பர் பேண்ட் மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபிஷ் வந்து உங்கள் கூட ஜாலியாக விளையாடும். ஸோ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பெட் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரான் வாங்கி அது பெட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது விளையாடுறது பார்க்கவே ஜாலியாக இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி எல்லோரும் வந்து ஃப்ளோரான்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபீடிங்கில் நான் சொன்னேன்ல ப்ரான்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி போட்ட வீடியோ தான். ஸோ நான் இப்படி தான் ப்ரான்ஸ் ஃபீட் பண்ணுவேன். ஸோ ஹாட் வாட்டரில் லைட்டாக போட்டு அதோடய பேக்டீரியாலாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் போட்டுனா உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு ஹெல்த்தியாக இருக்கும். அது மாதிரி செம்மையாக சாப்பிடும். ஸோ கலரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஃபிஷ்ஷும் ஹாப்பியாக இருக்கும். நான் வீக்லி ப்ரான்ஸு தென் வந்து சிக்கன் லிவர் அப்படின்லாம் பீஃப் ஹார்ட் இந்த மாதிரிலாம் ஃபீட் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். பிளட் வார்ம்ஸும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ நான் சொன்ன இந்த மெத்தட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்கள் ஃபிஷ் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா என் ஃபிஷ்ஷோட க்ரோத் இந்த லெவலுக்கு ஆகிருக்கு. ஸோ நீங்களும் வந்து ஃபுட்டு தென் வாட்ரு தென் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் இதெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாமல் ஜாலியாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸு ஃப்ளோரான் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது, பட் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க 1500 மெம்பர்ஸுக்காகவே நான் வீடியோ பண்ணுறேன் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து என்னோடய பெஸ்ட் நான் கொடுப்பேன். அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு வந்து சிவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன், அவனுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வேறு யாராச்சும் அரேஞ்ச் பண்ணுவோம் வீடியோ எடுக்கிறதுக்காக. ஸோ எங்களோட பெஸ்ட்டு நான் கொடுக்குறோம். உங்கள் சைட்லேருந்து எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டு உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு நான் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.